வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷார் பிகினர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் 200 ரூபாய்க்கு கீழே ட்ரேட் ஆகக்கூடிய 5 பங்குகளை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 150 புள்ளிகள் நல்ல ஒரு பாசிட்டிவாக மூவ் ஆயிருக்கு. ஸோ 2 டேஸாக ஒரு லாஸ் நம்ம 400 புள்ளிகளை இழந்தாலும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 150 புள்ளிகள் நமக்கு கெயின் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஐஐ டொமஸ்டிக் இன்வெஸ்டர் பார்த்திங்கன்னா 687 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்டர் எப்போவும் போல் 582 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஐஐ பார்த்திங்கன்னா 100 கோடி அதிகமாக பை பண்ணாலும் இன்றைக்கி மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் போயிருந்துச்சு. ஸோ இந்த ஒரு ஹையிலையும் டிஐ அதாவது டொமஸ்டிக் இன்வெஸ்டர் ஒரு யூஎஸ் மார்க்கெட் அதாவது பார்த்திங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட்டை ஒரு டவுன் டர்ன் போது நம்ம பை பண்ணியிருக்கிறது நம்ம ஒரு ஆச்சரியமாக இருக்குது. எகைன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டாகவும் மூவ் ஆகி போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை ஈஸியாக புக் பண்ணி கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்தியா மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. மார்க்கெட் ஒரு டவுன் டர்ன் போகும்போது யூஎஸ் மார்க்கெட் குளோபல் மார்க்கெட் எல்லாமே ஒரு டவுன் டர்ன் போகும், இந்தியா மார்க்கெட் ஒரு சப்போர்ட் கொடுத்து மேலே தான் போயிட்டுருக்காங்க. ஸோ இது மற்ற மார்க்கெட்டுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அவசியமாக நல்ல ஒரு ஊண்டுகோலாக இருக்குது. சரி வாங்க நம்ம இன்றைக்கி 200 ரூபாய்க்கு கீழே ட்ராடு இந்த 5 பங்குகளை பார்க்கலாம். இந்த 5 பங்குகளும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா இதுவரை அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம இதுவரை அனலைஸ் பண்ணாத ஸ்டாக்ஸ்க்கெலாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு தான் நான் எஃபர்ட் போட்டு எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கு பொறுத்த மாதிரி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் பார்க்கணுன்னா ஸ்பிங் கிராப். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 140 ரூபாய் 35 பைசாவில் ட்ரெட் ஆகிட்டுருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 9% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸ்பிங் கிராப் பார்த்திங்கன்னா ஸ்பிங் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம பொருளை ஷிப் பண்ணுற ஒரு செக்டர் ஸ்டாக். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா எப்போவுமே ஹை டிமாண்ட் உள்ள ஒரு ஸ்டாக்கு, இதுவரை நம்ம ரெஃபர் பண்ணாத ஒரு ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. மார்க்கெட் கேபிள்ஸ் பார்த்திங்கன்னா 6,537 கோடி, வேல்யூ லாக்ஸில் பார்த்திங்கன்னா 6,997. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேபிளை, ஹை வால்யூம் இருக்காங்க, ஃபேஸ் வெளியே 10 ரூபாய் இருக்காங்க. ஸோ நாளைக்கு பின்னா ஒரு டிவெண்டோ ஸ்பிளிட்டோ கொடுத்தாங்கன்னா ஹை ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். பிடபிள்யூ 1.03. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நெஃப்ட் 50 தள்ளி ட்ரேடர்னா 1:1 இன்பெக்ட் வச்சு ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட புக் வேலை பார்த்திங்கன்னா 195 ரூபாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக் தான், நல்ல ஒரு ஹை புக் வேலை வச்சுருக்காங்க. ஸோ பிற்காலத்தில் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸாக புக் பண்ணி கொடுப்பாங்க. டிவிடன் 0.24% டிவிடன் கொடுத்துட்ருக்காங்க. ஏர்னிங் பர்சர் 15.08, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஈரானியர் கம்பேர் பண்ணும்போது 13.51% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் போயிருக்காங்க. பி ரேஷியோ 9.91, செக்டார் பி 9.55 இருக்காங்க. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பைங் கால் தான் இருக்காங்க. எகைன் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா பிபி 0.72 இருக்காங்க. ஸோ சிபிஆர் கிராப் பார்த்திங்கன்னா எகைன் நம்ம இப்போ என்ட்ரி கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக 140 ரூபா 35 பைசாவில் ட்ரேட் எடுத்துருக்காங்க. ஒரு 3 மந்த் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா 172 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். 1 இயர் இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை 236 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். செகண்டாக என்ன ஸ்டாக் பார்க்கணும் அப்படின்னா நவ்கார் கிராப்ங்க. நவ்கார் கிராப் பார்த்திங்கன்னா 65 ரூபாய் 95 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 5% ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. நவ்கார் கிராப் பார்த்திங்கன்னா நம்ம ஃபண்டமெல்லாம் அனலைஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை ஈஸியாக புக் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க. அவங்க என்ன செக்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா லாஜிஸ்டிக் அண்ட் டிரான்ஸ்போர்ட் செக்டர் ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் நம்ம சேனலில் 48 ரூபாயில் இந்த ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்ல ஒரு ஹை க்ரோத் ஆகக்கூடிய ஸ்டாக்கு, 65 ரூபாய் 95 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தா மார்க்கெட் கேபிள்ஸ் பார்த்திங்கன்னா 992 கோடி, வேல்யூ லாக்ஸில் பார்த்தீங்கன்னா 125 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
பார்க்கும்போது 91% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் போயிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ 11.12 நல்ல ஒரு பையிங் கால். செக்டார் பி 27.38 இருக்காங்க. பிபி 0.53. ஸோ நவ்கார் கிராப் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு, நம்பி பை பண்ணலாம். எகைன் நம்ம ஒரு 3 மந்த் இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை 81 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதே ஸ்டாக்கை நம்ம ஒரு 1 இயர் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா 106 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் பார்க்குறோம்னா ப்ரீசியஸ்னு ஒயர். இந்த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 117.60 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. 8% அளவு ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. உங்கள் என்ன செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயர் செக்டர் ஸ்டாக். ஸோ ஒயர் செக்டர் ஸ்டாக் எந்த அளவுக்கு நீட்ஃபுல் அப்படின்னு நமக்கு தெரியும். ஒயர்ஸ் அந்தளவுக்கு நீட்ஃபுல்லாக இருக்காங்க. இந்த எலக்ட்ரிசிட்டி வேல்டில் பார்த்தீங்கன்னா ஒயர்ஸ் பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்ஸும் மேலே போகுது. எப்போவுமே ஒரு பிற்காலத்தில் நல்ல ஒரு ஹை டிமாண்ட் உள்ள ஒரு செக்டர் தான். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பையிங் காலில் தான் இருக்காங்க. 117 ரூபாய் 60 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த
ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தலாம். மார்க்கெட் கேப்ஸ் 1359 கோடி, வேல்யூ லேக்ஸில் பார்த்தீங்கன்னா 1265. ஸோ நல்ல ஒரு ஸ்டாங்கான மார்க்கெட் கேப்ஸ், ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா, பிடபிள்யூ 0.86. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 தள்ளிவிட்டாமல் ஒன் இஸ் ஒன் இம்பாக்ட் வச்சு ட்ரேட் ஆகிட்டாங்க. புக் வேல்யூ 31.55 ரூபா இருக்காங்க. டிவிடன் 1.11% டிவிடன் கொடுத்துருக்காங்க. ஏனிங் பர்சன் 5.88, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஈரானியர் கம்பேர் பண்ணும்போது 76% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் போயிருக்காங்க. பி ரேஷியோ 20, செக்டார் பி 26.47, பிபி 3.73 இருக்காங்க. ப்ரீசீசியன் ஒயர் பார்த்திங்கன்னா எகெயின் நம்ம ஒரு 3 மந்த் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை 142 ரூபா வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். 1 இயர் அந்த ஸ்டாக்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா 196 ரூபா வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் பார்க்கணும்னா முகண்ட் பார்த்திங்கன்னா 127.40 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டுருக்கேன். இன்றைக்கி 9% நல்ல ஒரு ப்ராஃபிட்டிங்க. அவங்க என்ன செக்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டீல் செக்டர் ஸ்டாக். ஸோ ஒரு மீடியம் அண்ட் ஸ்மால் ஸ்டீல் செக்டர் ஸ்டாக், நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக். முகண்ட் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டலாகவே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக், பிற்காலத்தில் நல்ல ஒரு ஹை டிமாண்ட் உள்ள ஒரு செக்டாருங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தினா மார்க்கெட் கேப் 1840 கோடி, வேல்யூ லேக்ஸில் பார்த்தீங்கன்னா 916. இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 10 ரூபாய் இருக்காங்க. ஸோ பிற்காலத்தில் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பிடபிள்யூ 0.96. புக் வேல்யூ பார்த்திங்கன்னா 43.42 ரூபாய், ஒரு டீசென்ட்டான புக் வேல்யூ வச்சுருக்காங்க. டிவிடன் 1.18% டிவிடன் கொடுத்துட்ருக்காங்க. ஏர்னிங் பர்சன்ட் 7.86, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஈரானியர் கம்பேர் பண்ணும்போது 13.57% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் போயிருக்காங்க. பி ரேஷியோ 16.21, செக்டார் பி 6.27, பிபி 2.94. ஸோ முகண்ட் பார்த்திங்கன்னா 127.40 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ முகண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 3 மந்த் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை 158 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். 1 இயர் இந்த ஸ்டாக்கை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா 211 ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அஞ்சாவது என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பெசிலிட்டி ரெசார்ட்டுங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 226.10 ரூபாய். இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா அடித்து தும்சம் மட்டும் மேலே போயிட்டே இருக்காங்கிறது பார்த்தீங்கன்னா 15% கிட்ட ப்ராஃபிட் அள்ளி கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன செக்டர் அப்படின்றது உங்கள் நேமில் இருக்குது, ஹோட்டல் செக்டர் ஸ்டாக்குங்க. ஸோ ஹோட்டல் செக்டர் ஸ்டாக் எப்போவுமே ஒரு ஹை டிமாண்ட் உள்ள ஒரு ஸ்டாக்கு, எப்போவுமே நல்ல ஒரு ஹை க்ரோத் உள்ள ஸ்டாக்கு. இந்த லாக்டவுன் பீரியட், அதாவது இந்த கொரோனா டைம் தான் கொஞ்சம் லாஸில் போனாங்க, எகெயின் வந்து இப்போ நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து மேலே போயிட்டே இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலைஸ் பார்த்தோம், மார்க்கெட் கேப்லைஸ் பார்த்தீங்கன்னா 1061 கோடி, வேல்யூ லேக்ஸ் பார்த்தீங்கன்னா 2372 கோடி. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்லைஸ், ஹை வால்யூம் இருக்காங்க, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்காங்க. ஸோ நாளைக்கு பின்னா ஒரு டிவிடெண்டோ ஸ்பிளிட்டோ கொடுத்தாங்கன்னா ஹை ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். பிடபிள்யூ 1.29. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நெஃப்டி 50 தள்ளிவிட்டு ட்ரேடானாலும் ஒன் இஸ் ஒன் இம்பாக்டை வச்சு ட்ரேட் ஆகிருக்காங்க. புக் வேல்யூ 30.80 இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கில் ஏர்னிங் பர் ஷேர் பாருங்கள், 8.57, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஈரானியர் கம்பேர் பண்ணும்போது ஒரு நெகட்டிவ்லேருந்து நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3383 புள்ளிகள் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் இதனால தான் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் நோக்கி போயிட்டுருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் ரிசல்ட் வச்சு நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ணிகிட்ருக்காங்க. பி ரேஷியோ 26.38, நல்ல ஒரு பையன்கள். செக்டார் பி 60.92 இருக்காங்க. பிபி பார்த்தீங்கன்னா 7.35. ஸோ ஸ்பெசிலிட்டி ரெசார்ட் பார்த்திங்கன்னா 226.10 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. எகெயின் நம்ம ஒரு 3 மந்த் இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 268 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதே ஸ்டாக் நம்ம ஒரு 1 இயர் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை 348 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம்.